வணக்கம், வெல்கம் டு சித்ராதேவி சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இந்த சப்பாத்தியை வச்சு ஒரு சில்லி சப்பாத்தி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஹோட்டலில் போய் தான் நம்ம இப்போ மெயினாக நம்ம வந்து சப்பாத்தி சில்லி சப்பாத்தி சாப்பிடுவோம். நம்ம ஹோட்டலுக்கு போகாத, வீட்லேயே வந்து நம்ம சுவையான சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் போடாத, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அழகாக சுவையான ஒரு சில்லி சப்பாத்தி நம்ம சாப்பிடலாம். செய்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க பாருங்கள், ஆறு சப்பாத்தி ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறேன். ஆறு சப்பாத்தி வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, குடமிளகா நான் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு கால் குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிகப்பு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிங்கன்னா இந்த குடம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ரெண்டே ரெண்டு கிராம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், வானல்ல எண்ணெய் ஊற்றி ஒரு பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்த்து எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு போடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் பொறிட்டோம். பொறிஞ்சோடனே ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க, இது மாதிரி வெட்டி போடுங்க, அப்போதான் வந்து சில்லி பரோட்டாக்கு பார்த்தா அழகாக நல்லாவும் இருக்கும். பாருங்க, பச்சை மிளகாய் போட்டுட்டேன். குட மிளகாயும் போட்டுறேன். அப்படியே ஒரு நிமிஷம் வணங்கட்டும் நல்லா. இஞ்சி பூண்டு பாருங்க ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போற வரைக்கும் நல்லா வணங்கணும். பிடிச்சி வெங்காயம் நல்லா கரெக்டாக கண்ணாடி பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக தக்காளி நல்லா வணங்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா நைஸாக மசிஞ்சிச்சு. தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது. நம்ம தக்காளி சாஸு சோயா சாஸு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம். ஹோட்டலுக்கு போய் தான் நம்ம சில்லி சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு இல்லை. பாருங்கள், இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள், கறி மசாலா, மிளகாத்தூள் சும்மா லைட்டாக போட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு மைல்டாக காரம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும், இப்போ இருக்க மசாலாவுக்கு மட்டும் சும்மா பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த மிளகாத்தூள் வாசம் பச்சை வாசம் போனோடனே நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்க, நல்லா மிளகாத்தூள் நல்லா வாணம் பண்ணிக்கிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தியை போட்டுக்கலாம்.
பச்சையாக நீங்கள் பரட்டி விடுங்க. பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும். அது இல்லாமல் இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தியோட அப்படியே பிடிக்கிறதுக்காக பாருங்கள் சும்மா இப்படி சும்மா லைட்டாக அப்படி தெளித்து விட்டிங்கன்னா போதும், அதே சாஃப்டாகிடும், எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. சும்மா ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு எடுத்துகிட்டு அப்புறமே திருப்பி ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கிண்டுங்க. நல்லா எல்லாம் சப்பாத்தி ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாகிடும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே அந்த சப்பாத்தி. நீங்கள் பரோட்டா கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் பரோட்டாவும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். என்ன வீட்டில் இருக்கோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி செய்யலாம், இல்லை பரோட்டா போட்டு கூட செய்யலாம், நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் கரெக்டாக பாருங்கள், நல்லா உதிரி 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 அங்கே பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து ஒரே 2 கருவேப்பில வாசத்துக்காக போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டிட வேண்டிதான். சூப்பரான சில்லி சப்பாத்தி பாருங்கள், சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.